எல்லாருக்கும் வணக்கம். இது மை டைனி ஸ்டெப்ஸ். இதோட ஹீரோ எங்க அப்பா தான். இதுதான் எங்க அப்பா. சும்மா கூலா இருக்காங்கல்ல, அதுதான் எங்க அப்பா. ஜஸ்ட் 78 வயசு தாங்க ஆகுது. எங்க அப்பாவை நிறைய பேருக்கு ஒரு டென்டல் மெக்கானிக்கா தெரியும். ஆனால் அதை விட நிறைய பேருக்கு எங்கள் அப்பா ஒரு நல்ல சமையல் செய்கிறவங்களா தெரியும். இப்போவும் எங்கள் அப்பாவோட சமையல்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா சமையல்னா இப்போவும் ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன சமைக்கிறாங்க? அப்படி என்ன சார் சமைக்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். வந்து கருவாட்டு சம்பல் சமைக்க போறோம். வாரீங்களா, பாக்குறீங்களா? வாங்க சமையல ஆரம்பிக்கலாம். கருவாட்டு சம்பல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கோங்க, தக்காளி நல்லா பழுத்தது 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 1, மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கருவாடு 100 கிராமு. நல்லா துண்டு கருவாடு எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு முள் தனியாக அந்த சத தனியாக பிரித்து எடுக்கணும். பிரித்து எடுத்து அந்த சதையை மட்டும் இந்த டிஷ்ல நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 2, உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு இதோட உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுக்கணும். சிக்கன் 65 படி 1 ஸ்பூனு, சீனி ஒரு சின்ன சிட்டிகள். ஒரு கடாயை வைத்து அந்த கடாயில வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு இஷ்டமான எந்த எண்ணெய்னாலும் ரிஃபைன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீளவாக்கி ஊற்றி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கிங்க. அது வதங்கி வரும்போது கருவேப்பிலையும் ஒரு நீளவாக்கில் வச்சு ஒரு பச்சை மிளகாயையும் அதில் போடுங்க. கருவாட்டிலையும் உப்பு இருக்க மாட்டியால் உப்பை கொஞ்சம் கவனமாக போடணும். ஒரு அரை கரண்டி உப்பு போடணும். வெட்டி வைத்திருக்க தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு அதே சிறிது நேரம் வதக்குங்க. நல்லா மேஷ் மாதிரி, மேஷ் பண்ண மாதிரி வரும் அது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலையும் அதில் போட்டுருங்க. இப்போ வந்து அந்த உளுத்து வைத்த கருவாடையும் போட்டு நல்லா வதக்கணும்.
டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் சிக்கன் 65 பவுடரை அதில் கலக்கலாம். உருளைக்கிழங்கு பிரித்து போடுங்க. அதில் உருளைக்கிழங்கு போட்டு திருப்பி நல்லா ஒரு பெரட்டர் உருளைக்கிழங்கு ஒன்று மசாலா எண்ணெய் உருளைக்கிழங்கு ஒட்டுனாப்பில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது சுவையாக இருக்கும். அதனால் ஏற்கனவே உருளைக்கிழங்கு அவித்த உருளைக்கிழங்கு தான். அதனால் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பெரட்டினாலே போதும். கொஞ்சமோடு ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சீனியை வந்து நீங்கள் அதில் போட்டு போட்டிங்கன்னா அது அது ஒரு எக்ஸ்ட்ரா சுவையாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணிக்கு நீளம் ஒன்று ஊற்ற வேண்டாமா? தண்ணியார் ஊற்றுவாங்க அவ்வளோதான். இந்த கருவாட்டு சம்பல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.